என்னை அமைச்சராக்கணும் அப்படின்னு எல்லாரும் தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. தலைவர் என்னை அமைச்சராக்கல. இப்போ சிங்கார சென்னை மட்டுமல்ல 2.0. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ரிப்பன் பில்டிங் உள்ள நுழையிறப்போ என்னுடைய நினைவு 1996 போயிடுச்சு. இந்த சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற தேர்தலில் மேயராக என்னை தேர்ந்தெடுத்து அந்த பணியாற்றுவதற்கு சென்னை மாநகரத்து மக்கள் எனக்கு உத்தரவிட்டார்கள். ஆக அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு மேயர்னா ஒரு பெரிய அங்கி, 100 பவுன்ஸ் செயின், ஒரு செவர்லேட் காரு, இதுதான் மேயருடைய பணியாக இருந்துச்சு. இதை அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, விழாக்களுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் செய்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதுதான் மேயருடைய வேலை. ஆனால் அதை மாற்றி மக்கள் பணியாற்றுவது தான் மேயருடைய வேலை என்பதை நான் மேயராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது தன்னுடைய கடமையை செய்தான். இந்த சாலை வழியாக உள்ள இல்லை, சாலை வழியாக போகிறப்பெல்லாம் இந்த ரிப்பன் பில்டிங் பார்த்துட்டு தான் போவேன். இந்த ரிப்பன் பில்டிங்கை பார்க்குறப்பெல்லாம் நான் 96 வெற்றி பெற்று மேயராக பொறுப்பேற்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் இதே பில்டிங்கில். அதற்கு அழைப்பிதழ் தயாராகி தலைவர் கலைஞரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தோம். தலைவர் கலைஞர் அவர் இந்த அழைப்பிதழை பார்த்து குத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். முதல் பக்கத்தில் தலைவர் கலைஞர் அவர் எனக்கு பொன்னாடை அணிவிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், கடைசி பக்கத்தில் இந்த ரிப்பன் பில்டிங்கினுடைய தோற்றம் அந்த படம் இருந்துச்சு. அதை பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தார். 96 நாம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தப்போ என்னை அமைச்சராக்கணும் அப்படின்னு எல்லாரும் தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. தலைவர் என்னை அமைச்சராக்கலை. நானும் அந்த நேரத்தில் விரும்பலை. ஆனால் நம்முடைய தோழர்கள் போய் கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் முடியாது முடியாதுன்னு தடுத்துட்டார், மறுத்துட்டார். ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற மேயர் பொறுப்புக்கு நான் போட்டியிட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி மக்கள் வாக்கை பெற்று மேயராகக்கூடிய முதல் மேயராக நான் அன்றைக்கு பொறுப்பேற்றேன். அந்த பில்டிங்கை பார்த்து இப்போ சொன்னார், எல்லாரும் சேர்ந்து சென்னை செஞ்சாதி கோட்டையில் போய் ஒரு ரூமுக்குள்ளே உட்காராக்க பார்த்தாங்க. உடனே நான் இவ்வளவு ஒரு பில்டிங்கில் கொண்டு ஒன்று உட்கார வச்சுருக்கிறேன் அப்படின்னு தலைவர் கலைஞரவர்கள் பெருமையாக சொன்னார். இது வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் இந்த ரிப்பன் மாளிகை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு, 13ஆம் தேதி தான் முடிவடைவிருக்கிறது. எப்போதுமே சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கிறப்போ எந்த நிகழ்ச்சிக்கும் நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதனுடைய சட்டமன்ற பணிகளை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அமைச்சராக இருந்தப்பவும் சரி அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேரு அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கிறப்பவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வர வேண்டியது கொடியை சுற்றிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்துருப்பதற்கு தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மேடையை போட்டு அதில் பேசவும் வச்சுருக்கிறார். எப்போதுமே நேரு அவர்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அதனால தான் இந்த நகராட்சி நிர்வாகத்தை இன்றைக்கு நேரு விடத்தில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். நான் இருந்த பொறுப்பு இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 1384 வாகனங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 300 வாகனங்கள் இன்று தொடங்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதேபோல் 195 வாரிசுதாரருடைய அந்த பிள்ளைகளுக்கு பணி நியமன ஆணை அதுவும் வழங்கப்படவிருக்கிறது. நான் பொறுப்பேற்ற போது சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று சொல்லி அந்த வாசகத்தை சொல்லி அதில் நாங்கள் ஈடுபட்டோம். இப்போ சிங்கார சென்னை மட்டுமல்ல 2.0
என்ற வகையில் பல திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கி 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநகராட்சிக்குள் உட்பட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதேபோல அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நேரவர்களையும் அதிகாரிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்புக்குரிய அதிகாரிகளையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு டெல்லி, மும்பை, கல்கட்டா என்று சொல்லக்கூடிய அந்த வரிசைப்பட்டியலில் சென்னையும் இருக்கிறது, மெட்ராஸ் சொல்லுவாங்க. ஆக அந்த சென்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடைய மாநிலத்தில் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிலளித்து பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பல அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஆகவே அவர்களெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுகிற இந்த முயற்சிகளை முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் அவர்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.